கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே, இந்த வாரத்தில் முதல் நாளிலே நாம் தேவனை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய தொழுகையிலே நாம் ஆயத்தமாக வந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாரத்தில் முதல் நாள் எல்லா நாளும் நாம் பந்திக்கான செய்திகளை நாம் சொல்வதுண்டு. இந்த வாரத்திலும் நாம் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நல்ல பலத்தையும் தந்து இந்த இடத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமையும் கனமும். கலாத்தியர் 6:14 நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14 ஒரு ஆள் வாசிக்க கேட்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. நம்மளுடைய மேன்மை எதில் இருக்கிறது? நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய பெருமை, நம்மளுடைய எல்லா காரியத்திலும் நமக்கு பெருமை வந்துவிடும். 10,000 ரூபாய் வந்துவிட்டு நமக்கு பெருமை வந்துவிடும். நமக்கு ஒரு கார் கிடைத்து விட்டால் அது பெருமை வந்துவிடும். உலகத்துக்குரிய காரியம்தான். கிறிஸ்துவர் சொல்லியிருக்காருனா, நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட இருப்பானாக. அவருடைய பாடுகளை நாம் நினைக்க வேண்டும். அவர் நமக்காக எவ்வளவோ அந்த வயசுல எவ்வளோ துன்பப்பட்டு வேதனைப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி, அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய காரியங்கள் நம்ம உண்மை உள்ளதா இருக்க வேண்டும். நமக்கு இங்க எந்த குண்ட சின்ன சின்ன காரியங்களும் பெருமை வந்து விடுது. நாம் பெருமை எங்க பாராட்டணும்? கர்த்தருக்குள் பெருமை பாராட்டணும். அப்படி சிலுவையை குறித்த நீங்க பாடுகளை நீங்க உணர்ந்து இருப்போமானால் கண்டிப்பாகவே இந்த உலகத்துக்குரிய காரிய பெருமையில நீங்க நினைத்திருக்க மாட்டீங்க. நல்ல வேலை கிடைத்தது பெருமை வந்துவிடும். நான் அந்த பதவியில் இருக்கேன் எனக்கு பெருமை வந்துவிடும். அப்படி அல்ல. கலாத்தியர் 2:20 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்ட ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்காக பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவருடைய விசுவாசம், அவருடைய அன்பு, நம்மளை நேசிக்கிற ஒரு அதிகமான ஒரு அன்பு. இப்ப நம்ம யாரிடத்தில் நம் அதிகமா அனுபவிக்க வேண்டும்? உங்களை இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அநேகம் நமக்கு உண்டு, நமக்கு தேவையானதுதான். ஆனாலும் அதை பெருமை பாராட்டக்கு நமக்கு பைபிள் சொல்லவில்லை. இப்படி இருக்க யாக்கோபு 5:7 வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5:7 நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் இல்லையா? நமக்கு ஒண்ணு வரவில்லை என்றா நம்ம எவ்வளவு நமக்கு வரலையே. அவன் பயிரிட்டு அவன் விதைச்சு அது அறுவடை செய்வதற்கு அவன் எவ்வளவு பொறுமையா, கர்த்தர் வருமளம். அப்ப நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு இந்த ஊர் உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்கு. நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்துக்குரிய காரியம் மாத்திரமே அது போதுங்கிற நினைக்கிறார். ஆனா இங்க இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். உங்களுடைய பொறுமை, அவர் வருவார். நீங்க தாமதிக்கும் போது, நீ அவங்களை தேடாம இருக்கும் போதும் அவரும் உங்களை தேட மாட்டார். நாம தேடினாதான் அவர் நம்மளை தேட நம்மளை நோக்கி வருவார். உங்களுக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லோருக்கும் ஆராதனைக்கு வரக்கூடிய நாள். எல்லாருக்கும் தெரியும் மரணம், எங்க வீட்டில் எங்கள் ஊரில் ஒரு மரணம் இருக்கிறது.
அங்க எல்லாரும் நம்ம முகத்தை பார்ப்பார்கள். இருந்தாலும் தேவனுடைய காரியம் முதலாவது நமக்கு வேண்டும் என்றாலவா, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் என்றால், நான் பரலோக ராஜ்யத்தில் சென்றடையும் என்றால், இந்த நாளிலே வாரத்தின் முதல் நாளிலே தேவனை நோக்கி நான் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். நமக்கு டைம் கிடைக்கும் போது போய் பார்த்துக்கிடலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்கச் செய்வார். என்றால் இப்பொழுது நாமல் உலகத்துக்குரியவர்களா இல்லாமல் கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று என்னுடைய கர்த்தருடைய ஒரு சொல்லா இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு மரித்தார், நமக்காகவே பாடுகளை பட்டார், நாம் பாவம் செய்யாதபடிக்கு, நாம் அக்கிரமங்கள் செய்யாதபடிக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்மளை ஒவ்வொரு காலத்திலும் அவர் அவர்களை பாடு அவர் அவர் அனுபவிச்சு அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் பாடுகளை நமக்கு வெற்றியாக சிறுவையில வெற்றி செய்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த சொந்த பந்தியானது என்றைக்கும் கிடைத்து விடாது, வாரத்தில் ஒரு நாள் மாத்திரமே. நீங்க மாதத்திலும் அதை எடுக்க முடியாது, வருஷத்தில் எடுக்க முடியாது. ஏனென்றால் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, வாரத்தில் முதல் நாள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்றால், அவரை நோக்கி வாரத்தில் எல்லா நாட்களிலும் தேவனோடு இருந்து, இன்றைக்கு எனக்கு எந்த ஒரு நோய் நோயோடு வராத படிக்கும் என்னை எல்லா விதத்திலையும் பாதுகாத்து வேத வசனத்தோடு நீங்க அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரீரமும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதா கடமைப்பட்டிருக்கிறார். என்னுடைய ரத்தமும் என்னுடைய சரீரமும் இங்க இருக்கிறது. நீங்க எதை பங்கு பெறுக்கு நீங்க தகுதி உள்ளவளா இருங்கள். தகுதி எப்படிப்பட்டு வரும், எப்படியா வரும், ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தாதான் இந்த இதில பங்கு பெற முடியும். இல்லை என்றால் இதுல பங்கு அவர் கிறிஸ்துக்குள்ள நம்ம சேர்ந்திருக்க முடியாது. பொறுமையோடு காத்திருப்போம், அவர் வரும் அளவு நம் பொறுமையோடு இருப்போம். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிகிறான். இதை நம்ம அபாத்திரமா பானம் பண்ணக்கூடாது. நாம் அபாத்திரம் பானம் பண்ணும் போதெல்லாம் நமக்கு வியாதிகளும் பிரச்சனைகளும் வந்துவிடும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா சித்தத்தின் பேச செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிவிடும் அவன் பிரவேசிப்பதில்லை என்று வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளிலும் தேவன் நம் எல்லா விதத்திலும் ஆசீர்வித்து வருகிறார். இந்த பந்தியை விட்டுவிடாதபடிக்கு நீங்கள் யாவரும் வாரத்தில் முதல் நாள் தேவனின் நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும். நீங்கள் பொறுமையோடு இருங்க, பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவன் எல்லா விதத்திலையும் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்துடுவார். இந்த வார்த்தைகளை தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக.